ஆழ்கின்றான் ஆழியான். அன்பர்களே, அடியனுக்கு ஜோதிடம் எதுவும் தெரியாது. ஆனால் பல வருஷங்கள் முன்னால் வேலை பார்த்தபோது சில ஜோசியர்களுடன் பழகியதாலும் ஜோதிட புத்தகங்களை படித்தபடியாலும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை எதுவும் எனக்கு அனுப்ப வேண்டாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றே இங்கே அதை குறிப்பிடுகிறேன். கீழ்கண்ட ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: மேஷம் கந்த சஷ்டி கவச்சம், ரிஷபம் ஸ்ரீ சூக்தம், மிதுனம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், கடகம் லலிதாஸ் த்ரிசதி, சிம்மம் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம், கன்னி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், துலாம் ஸ்ரீ சூக்தம், விருச்சிகம் கந்த சஷ்டி கவஜம், தனுஷு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், மகரம் கோளரி பதிகம், கும்பம் கோளரி பதிகம், மீனம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். அப்புறம் ராசிக்காரர்களுடைய நவரத்தினங்கள் பற்றி குறிப்பிடுகிறேன்: மேஷம் பவளம், ரிஷபம் வைரம், மிதுனம் பச்சை மரகதம், கடகம் முத்து, சிம்மம் மாணிக்கம், கன்னி பச்சை மரகதம், துலாம் வைரம், விருச்சிகம் பவளம், தனுசு புஷ்பராகம், மகரம் நீலம், கும்பம் நீலம், மீனம் புஷ்பராகம். ராசியான உலோகங்கள்: மேஷராசிக்கு செம்பு, ரிஷபம் வெள்ளி, மிதுனம் வெண்கலம், கடகம் வெள்ளி, சிம்மம் செம்பு, கன்னி வெண்கலம், துலாம் வெள்ளி, விருச்சிகம் செம்பு, தனுசு தங்கம், மகரம் இரும்பு, கும்பம் இரும்பு, மீனம் தங்கம். அடுத்ததாக பொது பரிகாரங்கள். ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பொது பரிகாரங்கள் இவை என்றைக்கும் செய்து கொண்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும். அந்த ராசிக்காரர்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை இப்போ இங்கே குறிப்பிடுகிறேன். மேஷம் சஷ்டிதோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலில் தியானம் செய்தால் மிகுந்த நன்மையை தரும். ரிஷபம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று சுக்கரஹோரையில், அதாவது காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் தியானம் செய்வதால் நன்மை கிடைக்கும். மிதுனம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று 11 முறை வலம் வருதல் நலம். கடகம் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை அல்லது ஏதேனும் ஒரு கோவிலிலோ அல்லது வீட்டில் மாடியிலோ 10 நிமிடங்கள் தியானம் செய்தால் நன்மை. சிம்மம் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உத்தமம். கன்னி புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று 11 முறை வலம் வருதல் அவசியம். துலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று சுக்கர ஹோரையில் காலை 6 to 7க்குள் தியானம் செய்தல் அவசியம். விருச்சிகம் சஷ்டி தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலில் தியானம் செய்தால் மிகுந்த நன்மையை தரும். தனுசு வியாழக்கிழமை தோறும் காலையில் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள அரச மரத்தை 10 நிமிடங்கள் வலம் வருதல் அவசியம். மகரம் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் இருக்கும் நவகிரகங்களை வலம் வருதல் நன்மை தரும். கும்பம் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் இருக்கும் நவகிரகங்களை வலம் வர நன்மை தரும். மீனம் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள அரச மரத்தை 10 நிமிடங்கள் வலம் வருதால் நன்மைகள் கிடைக்கும். இத்துடன் ஜோதிட பயனுள்ள தகவல்கள் முடிகின்றன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.